மற்றும் மலேசியா முக்கிய செய்திகள் சிங்கப்பூரில் கட்டுமானம் மற்றும் கப்பல் பட்டறை ரசாயன ஆலைகள் ஆகிய துறைகளில் உள்ள வெளிநாட்டு ஊழியர்களுக்கான தேர்வில் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது அதற்காக அரசாங்கம் மேலும் முன்னூற்றி இருபது மில்லியன் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த கட்டுமான ஆதரவு திட்டத்தின் கீழ் ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்ட ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு பில்லியன் வெள்ளி தொகையோடு இந்த கூடுதல் ஆதரவு தொகையும் வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் ஜூலை மாதத்திற்கான தீர்வில் ஐம்பது சதவீத கழிவு வழங்கப்படும் என்று முன்னால் அறிவிக்கப்பட்டுள்ளது அது தற்போது நூறு சதவீத கழிவாக மாற்றப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது தீர்வை செலுத்திய நிறுவனங்களுக்கு பணங்கள் திரும்பிக் கொடுக்கப்படும் என்றும் மெல்ல மெல்ல குறைக்கப்படும் கழிவுகள் நிறுவனங்கள் தாக்குப்பிடிப்பதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது சிங்கப்பூரில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சென்று வந்த இடங்களின் பட்டியலில் மேலும் நான்கு இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலின்படி புகிஸ் ஜங்ஷன் கடை தொகுதியில் உள்ள அடிட்டாஸ் கடை மற்றும் கேஎஃப் சி உணவகமாகும் ரங்கூன் ரோட்டில் உள்ள என்ஜி கே ஆசியோங் பாங்குத்தி மற்றும் ஜாலான் சுல்தானில் அமைந்துள்ள சஹிரா உணவகம் போன்றவை தற்போது மூடப்பட்டுள்ளது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிருமி நாசினி கொண்டு பாதிக்கப்பட்ட இடங்களில் துப்புரவு பணிகளை உரிமையாளர்கள் மேற்கொள்வதற்காக தேசிய சுற்றுப்புற அமைச்சகம் ஆலோசனை வழங்கியுள்ளது சிங்கப்பூரில் இன்று புதிதாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்கும் இடங்களில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என்றும் சமூக அளவில் மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவருமே வேலை அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் என்று பொது சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது சிங்கப்பூரில் ஈஸ்ட் கோஸ்ட் பூங்கா கடற்கரை முழுவதும் குப்பை குவிந்துள்ளது பிளாஸ்டிக் பேக்குகள் பிளாஸ்டிக் கேன்கள் பிளாஸ்டிக் பெட்டிகள் என கண்ணுக்கு எட்டி தூரம் வரை குப்பை குவிந்திருக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆனால் அந்த குப்பை கடற்கரைக்கு சென்றவர்களால் விட்டு செல்ல பொருட்கள் அல்ல என்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கரையில் குப்பை ஒதுங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் பகுதியில் சிங்கப்பூரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒன்பது விமானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அந்த அட்டவணைப்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து மதுரைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகிய ஒன்பது விமானங்கள் தமிழ்நாட்டிற்கு இயக்கப்பட உள்ளது இதற்கான விமான டிக்கெட் முன்பதிவு தற்போது நடைபெற்று இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது மலேசியாவில் ஆகஸ்ட் ஒன்று இன்று முதல் பொது இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பட்டர் வெங் நெடுஞ்சாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முகக்கவசம் அணியாத இருபது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு ஒன்று ஐம்பது மணியளவில் அவ்விடத்தில் கோவிட் நைன்டீன் எஸ்ஓபிக்களை மக்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை கண்டறியும் சோதனையில் அந்த இருபது பேருக்கு முகக்கவசம் அணியாமல் இருப்பதை அடையாளம் காணப்பட்டார்கள் அதே சமயம் தனிமனித இடைவெளியையும் பின்பற்ற தவறியதால் அவர்கள் அனைவருக்குமே ஆயிரம் ரிங்கட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்